சூப்பர் ஹிட் திரைப்படங்கள், பாடல்கள் மற்றும் காட்சிகளை கண்டுகளிக்க தமிழ் மூவிப்ளெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. என்ன மூடிட்ட? நம்ம பக்கத்துல இருந்தான பன்னாட பைய பரதேசி பரமசிவம், அவன் 10 கிரவுண்ட் நிலத்தை வித்து பேங்க்ல போட்டுட்டாம்பா. மோட்டர் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தவன் இப்ப ஓண்டா கார்ல போய்கிட்டு இருக்கான். அண்ணாமல, அம்மா வீட்டை தானே ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. நிலத்தை பத்தி ஒன்றும் சொல்லலைல்ல. இருக்கிறது 20 கிரவுண்டு, அதுவும் மவுண்ட் ரோட்ல, கோல்டு மைன், தங்க சுரங்கம். நான் என்ன முழுசாவா விற்க சொல்றேன், 10 கிரவுண்டு வித்தா கூட 80 லட்சம், 80 லாக்ஸ். அப்ப மாடுகள் எங்க கட்டுறது? இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் கட்டி 8வது மாடியில எல்லா மாடுகளையும் நிக்க வச்சு ஏசியை தட்டி விடுவான். ஏசி போட்ட குச்சியில எல்லா மாடுகளும் சோக்கா பால் கறக்கும். அப்புறம் லைஃப் ஸ்டைல மாறிடும், வரவும் போறவங்க எல்லாம் தட்டால் பஸ்கி தான். இது பாருங்க, இவன் ஏதோ தெரியாதமா வளரா. நான் நில கொடுக்கறதா இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. மிஸ்டர் அண்ணாமலை, நல்ல ஆஃபர் கொடுக்குறோம். வேணும்னா ஒரு கிரவுண்டுக்கு 2 லட்சம் அதிகமா கொடுக்குறோம். வர்ற பணத்தை ஏன் வேணாம் சொல்றீங்க? பணம் அளவா இருந்தா அது நம்மளை காப்பாத்தும், அதே பணம் அளவுக்கு மீறி இருந்தா அதை நாம காப்பாற்ற வேண்டியிருக்கும். தொல்லைதான், நிம்மதியெல்லாம் போயிடும். நிறைய பார்த்துருக்கேன், இப்போ படம் நம்மளே காப்பாத்திட்டு நீங்க போயிட்டு வாங்க. அண்ணாமலை, ஏங்க என் பையன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பஞ்சு அவங்களை கூட்டிட்டு போ, நீ வாப்பா. அந்த மாடு எதை நொண்டுது அதை வந்து என்னன்னு பாருங்க. இப்படி கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வேற வழி இருக்கு. கேக்குறவங்களை விட்டு கேட்க சொல்லி மிரட்டுற விதத்துல மிரட்டினா ஐயா சாமின் காலில் விழுந்து கும்பிட்டு கொடுப்பாங்க. எவனாவது இந்த இடத்தை கேட்டு இந்த பக்கம் வந்தா இந்த அண்ணாமலை எரிமலை ஆயிடுவான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்துல நல்லா இருக்கு, எதை செலக்ட் பண்ணுதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே செலக்ட் பண்ணிடுங்க. நானா? நீ தான் செலக்ட் பண்ணு. திஸ் ஒன் குட் சாய்ஸ், எக்ஸலன்ட் சாய்ஸ். ஆமாமா, அசோகோட கல்யாணத்துக்கு அசத்தலான பரிசா கொடுக்கலாம்னு அப்ப நினைச்சிருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே மட்டுப்படல. இப்ப நீ ஆசைப்பட்ட இந்த மாடலைய 5-ஸ்டார் ஹோட்டல கட்டி அசோகோட கல்யாண பரிசா கொடுத்துறேன். என்னடா கண்ணு? ஆமாங்க, அவன் ஆடி போயிடுவான்ல. கரெக்ட், அதுக்கான வேலையை சீக்கிரமே ஆரம்பிச்சிடுறா. எந்த நிமிஷமே ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு சின்ன சிக்கல். அத சொல்றியா? என்ன விஷயம்ப்பா? அது ஒண்ணு இல்ல கண்ணு, கட்டுறது பிளான் ரெடி, பணமும் ரெடி. ஆனா அப்புறம் என்னப்பா ப்ராப்ளம்? அவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டுறதுக்கு நிலம் தான் ப்ராப்ளம். நம்ம ஒரு இடம் பார்த்து ஓகே பண்ணி வச்சோம், ஆனா அது ஏதோ ரீசன் சொல்லி கவர்மெண்ட்ல ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்போ நிலத்துக்கு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தேவையான இடம் ஒரே ஒரு ஆள்கிட்ட இருக்கு, ஆனா அது கிடைக்குமா தான் சந்தேகமா இருக்கு. யார் இந்த ஆள்? அது வந்து அதை உடுப்பா, நம்ம வேற ஒரு இடம் பார்த்துக்கோ. யார் இந்த ஆள் சொல்லுங்கப்பா. அதை உடுப்பா. அண்ணாமலை, உங்க ஃப்ரெண்ட் அண்ணாமலை. அண்ணாமலையா? ஆமாப்பா, அவனுக்கு சொந்தமா பெரிய நிலம் இருக்க. நிலம் பெருசா இருந்து என்ன புரோசனம்? அதை கொடுக்கறதுக்கு மனசும் பெருசா இருக்கணும். அப்பா, நான் கேட்ட அண்ணாமலை இல்லைன்னு சொல்ல மாட்டான். நிலத்தை பத்தின கவலை நீங்க விடுங்க. மாமா, இது சரியா வருமா? கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். பின்னிட்டீங்க. என்னடா அப்பலிருந்து பாக்குற, கண் கொட்டாம நிலத்தையே பார்த்துட்டு இருக்க, என்ன புதுசா பாக்குற மாதிரி? ஒண்ணு இல்லடா, இந்த இடத்துல ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் கட்டணம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாக்குறேன். சோ அசிங்கமா இருக்கும், கன்றாவியா இருக்கும். என் வீடு என் மாட்டு கொட்டை அழகே போயிடும். எத்தனை பேர் வந்து கேட்டாங்க தெரியுமா, இங்க ஹோட்டல் கட்டணும், அந்த மாதிரி பில்டிங் கட்டணும் சொல்லி எல்லாரையும் அப்படியே விரட்டி விட்ட. ஆமா, இது நீ ஏன் கேக்குற? அதுவா? ஒண்ணு இல்லடா, சும்மா எத்தனை வருஷமா நான் வந்தே பாக்குற, ஏதோ மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்ற, என்ன சொல்றா? ஒண்ணு இல்ல அண்ணாமலை, எனக்காக எங்க அப்பா ஒரு 5-ஸ்டார் ஹோட்டல் கட்டணும் பிளான் பண்றாரு. அதுக்காக எத்தனை இடம் பாத்துருக்காரு, ஒண்ணும் சரிப்பட்டு வரல. இந்த இடம் சரியா இருக்குன்னு அவர் அபிப்பிராயப்படுறாரு, அதான் கேட்கலாம்னு வந்தேன். விடுது கட்டு, இந்த இடத்துலயா? உன் பேர் இல்லையா? கட்டிக்கோ, கட்டுடா, டேய் கட்டுடா. இவ்வளவு சந்தோஷமான விஷயம் எனக்கு என்னடா, அந்த வீடு, இந்த மாட்டுக்கோட்டை, இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துல காலி தானே இருக்கு. நீ கட்டிக்கோ. என்ன இருந்தாலும் உங்க அப்பா நல்ல புத்திசாலிடா,
நல்லா கணக்கு பார்க்கறாரு. புள்ளை பிரேமம் ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு வியாபாரம். இங்கிலீஷ்ல என்னது? பிசினஸ். பிசினஸ் பிசினஸ் பண்ணி கொடுக்கணும் திட்டம் போட்டிருக்காரு. நீ கட்டு, நாளைக்கே கட்டு. சரிதான்ப்பா, ஆனா இந்த இடத்தை நீ யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே. இப்ப கூட அதான் சொல்றேன். சும்மா எவனாவது இந்த இடத்தை கேக்குறது இருக்கட்டும், பார்த்தா கூட கண்ணை நோண்டிடுவேன். ஆனா நீ யாருடா? என் நண்பன்டா, என் தம்பிடா. நீ உனக்கில்லாத இடமா, கட்டிக்கோ. பாரு, அந்த பில்டிங் விட இன்னும் பெரிய பில்டிங் கட்டி உன் பேரை வச்சுட்டு ஹோட்டல் அசோக்னு. வா, இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லலாம். வா அம்மா. அம்மா என்னப்பா? அம்மா அசோகன் விஷயம் சொன்னான். அது கேட்டு எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? சந்தோஷம் அப்படியே குதிக்கணும் போல இருக்கு. நீ நம்ம மீன் குழம்பு வச்சுக்கிட்டு. என்னப்பா விஷயத்த சொன்னா நாங்களும் சேர்ந்து சந்தோஷப்படுவோம்ல? சொல்றேன். திரு ஏழுமலை திருமதி சிவகாமி அம்மாவின் மூத்த மகனான அண்ணாமலையின் இடத்தில் திரு கங்காத திருமதி லட்சுமி அம்மாவின் மகனான அசோக் அவர்கள் ஒரு மாபெரும் ஹோட்டல்ல கட்ட போகிறார். அசோக் ஹோட்டல் கட்ட போகுதா? நிஜமா வாண்ணா? அம்மா நீ இனிமே சமைக்கவே வேணாம், அண்ணா ஹோட்டல்ல சாப்பிட்டு. ரெண்டு பேரும் கட்சி மாறிட்டீங்களே. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். அடுத்த விஷயம் பேசி முடிச்சுட்டா? அடுத்த விஷயமா? என்னடா என்னடா? அதான் பண விஷயம். பணமா? என்ன பணம், என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எப்படி சொல்லுதுன்னு எனக்கும் புரியலடா. இந்த நிலத்துக்கு பணம் எவ்வளவு வேணாலும் நீ வாங்க. நீ பணம் கொடுக்க போறியா? என் நிலத்தை நீ வந்து விலை கேட்கறியா? என்னடா பேசுற? அது இல்லடா, நட்பு வேற, பிசினஸ் வேற, இது வியாபாரம். என்ன வியாபாரம்? என்னடா பெரிய வியாபாரம்? அர்ச்சனை 30 கிலோ என்ன? நீ பேசிக்கிட்டு போற கைய உங்குற. இன்னும் சின்ன பிள்ளைன்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? என்னமா நீ எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டு? இவன் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற. இவன் என்ன சொல்ல தெரியுமா? என்னப்பா சொன்ன? அந்த இடத்துக்கு பணம் கொடுக்க போறானா? யாரு? இவன் தான். அதை நம்ம வாங்கணுமா? சரியாம்மா, கேட்ட பேர பிசினஸ் வியாபாரம் சொல்றான். வாங்க. நீங்க அவன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு உங்க கிட்ட பழகிற பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் விட அவன் எவ்வளவோ உயர்ந்தவன் நிரூபிச்சிட்டான். எஸ், லைஃப்ல முதல் தடவை என் கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் சொல்ற கால்குலேஷன் நீங்க நல்லா கேட்டுக்கீங்க. அண்ணாமலை நமக்கு காட்டின அன்பை விட நாம ரெண்டு மடங்கு அன்பு அவனை காட்டணும். அதுக்கு நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நிலம் அண்ணாமலுக்கு சொன்னோம், ஹோட்டல் நமக்கு சொன்னோம், கிடைக்கிற லாபத்துல அண்ணாமலுக்கு பாதி, நமக்கு பாதி, 50-50. யூ ஆர் கரெக்ட். என் கணக்குப்படி இந்த பிசினஸ் ஓகே. நாளைக்கு அக்ரிமெண்ட் போடுறேன். தேங்க் யூ டாட். அண்ணாமலை சின்னதாக ஒரு கையத்து போடு. ஐயா என்னங்க இது? என்னையா, இந்த அண்ணாமலை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னால் சொன்னது தான். உடனே கடைக்கால எடுத்து வச்சு ஹோட்டல் கட்ட ஆரம்பிங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இந்த கையெழுத்து எனக்காக இல்லை, அரசாங்கத்துக்காகப்பா. அதாவது இந்த எம்எம்டிஏ கார்பரேஷனு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கு பாரு, இதெல்லாம் இல்லைன்னா அரசாங்கத்தில் ஹோட்டல் கட்ட பர்மிஷன் தர மாட்டாங்க. கூட்டி கழிச்சு பாரு, என் கணக்கு சரியா வரும். அண்ணாமலை மாமா சொல்ற கணக்கு புரியுதா? எனக்கு இந்த கணக்கெல்லாம் புரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச கணக்கெல்லாம் இந்த சேவத்துல கோடு போடுறது, நோட் புக்ல கோடு போடுறது, பால் கணக்குங்க. அண்ணாமலை தாய் முள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாய் வயிறும் வேற பாரு. இந்த அரசாங்கத்துல வாய் வார்த்தைக்கெல்லாம் மதிப்பில்லப்பா. இந்த வெத்து பேப்பர் இருக்கிற மரியாதை மனுஷன் கிடையாது. அதனாலதான் சொல்ற, ஒரு கையெழுத்து போடு. ஓ, நீ தான் கை நாட்டில. அவமானப்படுறது கலெக்டர் கண்ணு போடுவாங்க.
கொட்டாய் பண்ணி எடுத்துரும். ஐயா என்னங்க இது, அசோக் சொல்லிட்டால அதுக்கப்புறம் என்னம்மா? அசோக் பேர்ல தானே ஹோட்டல் கட்டுறீங்க? ஹோட்டல் பேரு அசோக் இன்டர்நேஷனல் தானே? அப்படியா?